அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் சீலன் ஸ்ப்ரே எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டூ டைப் சீலன் ஸ்ப்ரே மேக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ரோஸ் சீலண்ட், ஒன்று வந்து லெமன் சீலண்ட். இது ரெண்டுமே எப்படி மேக் பண்ணலான்னு ஃபுல் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னா, இந்த மாதிரி எம்டி ஸ்ப்ரே பாட்டில். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம பிரைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் பத்தாது. இது எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய ஸ்ப்ரே பாட்டில் சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகிரும், வாட்டர் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த லிக்விட் வந்து இந்த சின்ன பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக அது எப்போவுமே வச்சுருப்பேன். ஆனால் வந்து அந்த சின்ன பாட்டிலில் மட்டும் ஸ்ப்ரே பத்தாது, இந்த அளவுக்கு பாட்டில் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா 30 ml பாட்டில் இந்த சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. அந்த சின்னது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லை இதுவே ஓகேன்னா வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுவும் காட்டனும் வச்சுக்கோங்க. எப்படியா ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே தொட்டு தொட்டு காட்டன் வச்சு டேப் பண்ணிகிட்டே வந்துடுங்க மெஹந்தி மேலே. ஸோ நான் வந்து இந்த மூணு டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஜஸ்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் மூணுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. 30 ml தோணு வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். எந்த ரோஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக. அதே மாதிரி ரோஸ் வந்து ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணும். ரோஸ் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ அதில் வந்து அந்த கலர் கிடைக்கும் நமக்கு. இதை ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து 100 ml எடுத்திருக்கேன், சுகர் வந்து 30 g எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது மூணு மட்டுமே போதும் ஸ்ப்ரே மேக் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன ஸ்ப்ரே மேக் பண்ண போகிறோம், ரோஸ் ஸ்ப்ரே. ஃபர்ஸ்ட் வந்து 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன், 30 g சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுலேயே வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸும் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி, அது வந்து வாட்டரில் டிப் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 min கழித்து பார்த்தோன்னா அதோட கலர் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் இறங்கியிருக்கும். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலரில் ஆகிடும். இந்த மாதிரி இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்பூனில் எடுக்கிறப்பவே உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே விட்டுருங்க கொஞ்ச நேரம், ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை. இது வந்து எதுக்காக நான் மெஷரிங் கப்பில் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னா, மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்காக இல்லை, இதிலேருந்து அந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே சிந்தாமல். அதுக்காக மட்டும்தான் அதில் நான் ஊற்றியிருக்கேன். மறுபடியும் வந்து எவ்வளோ இருக்குது மெஷர்மெண்ட்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பாட்டிலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 2 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீலன் ஸ்ப்ரே வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, லைட்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் பண்ணணும். அதை விட அதிகமாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இப்போ இதை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரோஸ் சீலண்ட் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் சீலண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் சீலண்ட் மேக் பண்ணுறதுக்கு 30 g சுகர், 30 ml லெமன் ஜூஸ், 70 ml வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் வேணும், அவ்வளோதான். இப்போ சேம் அதே மாதிரி 70 ml வாட்டர் ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 30 g சுகர், அதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஆட் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ரோஸ் சீலண்ட் மேக் பண்ணுறப்பையும் சரி, லெமன் சீலண்ட் மேக் பண்ணுறப்பையும் சரி, சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போது இந்த மெஷரிங் கப்பில் அதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து சீலண்ட் ஸ்ப்ரே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். சீலண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்டெயின்ஸுமே வரப்போகிறதில்லை. எதுக்காக சீலன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மெஹந்தி போட்டு முடித்ததுக்கப்புறம் சீக்கிரமாக அது வந்து உதிர ஆரம்பிச்சிடும் ட்ரை ஆகி.
அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சீலன் ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதால அந்த ட்ரையான பேஸ்ட் வந்து ஈரமாக ஆகுமா, அப்போ வந்து ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும், அதனால் நம்ம கையை விட்டு சீக்கிரமாக கீழே உதிர்ந்து விழுகாது. உதிர்ந்து கீழே விழுகாமல் பேஸ்ட் ரொம்ப நேரம் நம்ம கையிலேயே அந்த டிசைன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டெயின்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த சீலன் ஸ்ப்ரே மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரைடுக்கு போகிறப்போ ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீலன் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போங்க. நீங்களும் சீலன் ஸ்ப்ரே மேக் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.